தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆதார் கார்ட் பற்றின ஒரு முக்கிய அறிவிப்பு வழியாக இருக்குது அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் இந்திய மக்கள் தங்கள் ஆதார் அட்டை விவரங்களை ஜூன் பதினான்காம் தேதி வரை ஆன்லைனில் இலவசமாக புதுப்பித்து கொள்ள அவகாசம் அளித்திருந்தது வழக்கமாக ஆதாரை புதுப்பிக்க ரூபாய் ஐம்பது வசூலிக்கப்படும் ஆனால் ஜூன் பதினான்காம் வரை அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் ஆன்லைனில் இலவசமாக அப்டேட் செய்து கொள்ளலாம் பெயர் முகவரி பிறந்த தேதி பாலினம் மொபைல் எண் மின்னஞ்சல் ஆகியவற்றை புதுப்பிக்க மட்டுமே இலவச சேவை நடைமுறையில் இருக்கும் ஜூன் பதினான்காம் தேதிக்கு பிறகு எப்போதும் போல கட்டணம் செலுத்த வேண்டி வரும் ஆனால் உங்கள் புகைப்படம் கருவெளி அல்லது பிற பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிக்க வேண்டுமானால் ஆதார் பதிவு மையத்திற்கு சென்று புதுப்பித்தலுக்கு தேவையான கட்டணத்தை செலுத்தவும் ஆதார் நிர்வாக குழுவான யுஐடிஏஐ மக்கள் தங்கள் ஆதார் விவரங்களை ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கு புதுப்பிப்பதை கட்டாயமாக்கியுள்ளது இது தவிர குழந்தைகளின் ஆதார் விவரங்களை புதுப்பிப்பதற்கான வழிகாட்டுதல்களை அரசாங்கம் இப்போது அமல்படுத்தியுள்ளது அது ஆணையின்படி குழந்தைக்கு பதினைந்து வயதாகும் போது அனைத்து பயோமெட்ரிக்ஸ் விவரங்களையும் புதுப்பிக்க வேண்டும் ஆதார் தொடர்பான ஆவணங்களில் எந்த தவறும் இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஆதாரை புதுப்பித்து வைத்திருப்பதன் மூலம் ஆதார் தொடர்பான சேவைகளை அரசாங்கம் மேம்படுத்தும் தேவையான ஆவணங்களை சமர்ப்பிப்பதன் மூலம் மற்ற விவரங்களை ஆன்லைனில் புதுப்பிக்கலாம் பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிக்க ஆதார் பதிவு மையத்திற்கு செல்ல வேண்டும் அதாவது பார்த்தீங்கன்னா ஆதாரை வந்து நாமளே வந்துட்டு ஆன்லைன் மூலமாக வந்து அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பெயர் மாத்திரணும் முகவரி பிறந்த தேதி இந்த மாதிரி எது மாத்தணும்னாலுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா புகைப்படம் கருவெளி இது சம்மந்தப்பட்ட விவரங்களை நீங்கள் வந்து புதுப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆதார் பதிவு மையத்திற்கு தான் சென்று நீங்கள் மாற்றிக்கொள்ளணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதி வரையும் நீங்கள் எந்த கட்டணமும் வந்து செலுத்த தேவையில்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் புதுப்பிக்கிறதுக்கு ஜூன் பதினாலுக்கு மேலே கம்பல்சரி வந்துட்டு அமௌண்ட் வந்து பே பண்ணி தான் வந்துட்டு புதுப்பிக்க முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்